ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து மேங்கோ புட்டிங் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாம்பழ சீசனால் நிறைய மாம்பழம் கிடைக்கும். அதில் ஏதோ ஒரு வெரைட்டியாக பண்ணணும்னு நினச்சோம்னா இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நார் நாராக இருக்கிற மாம்பழம் வந்து ஒத்து வராது. நார் இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அந்த மாம்பழத்தில் இருக்க பல்ப்லாம் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மாம்பழ துண்டுகள் எடுத்துகிட்டு அதுலேருந்து செய்ய போகிறேன். இது வந்து ரெண்டு பேருக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த ஒரு கப்பை வந்து நல்லா மிக்சியில் வந்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன திப்பிலாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த மாம்பழம் இதை போட்டுக்கலாம். கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை, கால் கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர். இந்த புட்டிங் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கால் கப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக எலகனாப்பில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் எது வேணால் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணுன்னுலாம் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணாமல் இதில் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாம் கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் அடுப்பை வந்து ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கு அதுக்கு இந்த மாதிரி கட்டிப்பட்டு நல்லா திரண்டு வர மாதிரி வரும். சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது நம்ம வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும் போது அதுவும் நமக்கு சுத்தமாக போயிடும். அந்த சர்க்கரையெல்லாம் கரையும் போது இந்த மாதிரி இலகி வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கார்ன்ஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா திரண்டு வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இறுகிற மாதிரி ஆகிடும். திரண்டு வந்ததுன்னா போதும், நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எந்த பவுலில் உங்களுக்கு வேணுமோ அந்த பவுலில் வந்து எண்ணெய் போட்டு நல்லா சுற்றி தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு கமுத்து வச்சோம்னா வரும். இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே, செய்யும் போதே, நீங்கள் அடுப்பு சிம்மில் இருக்கும் போது இதை வந்து போட்டுக்கோங்க இந்த கலவையை. இல்லைன்னா என்ன ஆகுனா கெட்டியாயிடும், டக்குன்னு கெட்டியாயிடும் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால. அப்புறம் எடுத்து நீங்கள் போடுறதுக்குள்ளார நிறையா அந்த ஸ்பூன்லேயும் அந்த கடாயிலையுமே ஒட்டிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எடுத்து அதுக்கப்புறம் கமுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக செட் ஆகி நமக்கு வந்து விழுந்துடும். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜெல்லி மாதிரியே ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் போட்ட கார்ன்ஃப்ளவர் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வரும். எனக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வேண்டாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாகம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ, பை பை.